இன்றுமால இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பெண்களுக்கு எதிரான கொடுமைகள். எதனால் அதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு நாளாகவே அறிவிக்கப்பட்டிருக்கு, அதாவது இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன். ஆங்கிலத்தில் அந்த பேரை முழுசாக சொல்லிடுறேன், இன்டர்நேஷ்னல் டே ஃபார் அ டே அகெயின்ஸ்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன். அதாவது தமிழில் சொல்கிறதா இருந்தால், பெண்களின் பெண் உறுப்பை சிதைக்கும் பழக்கத்திற்கு எதிரான உலக அவேர்னஸ் டே அப்படி வச்சுக்கிங்களேன், விழிப்புணர்வு நாள். டக்குன்னு தமிழ் வார்த்தை வந்துட மாட்டேங்குது, மன்னிக்கணும், முயற்சி பண்ணுறேன். அது என்ன சார், பெண் உறுப்பின் மீது பெண் உறுப்பை சிதைப்பது அப்படின்றீங்களா? இது வந்து ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இது ஒரு கொடூரமான பழக்கமாகவே ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு. ரீசண்டாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் அது வெளியவே வந்து தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடி வரலன்னு வச்சிங்களேன், என்னென்னா அந்த பெண் குழந்தைகள் பிறந்த உடனே அவர்கள் கற்பு நெறி தவறி இந்த கர்மாந்திரம் முடித்தவங்க கற்பை கொண்டு போய் எங்கே வச்சுருக்காங்கன்னு அதை பார்த்தா தான் எரிச்சலாக இருக்குது. கற்பு நெறி தவறிடக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்களாம், அந்த பெண் உறுப்பின் வாய் இருக்குது பார்த்திங்களா, இப்படி ரெண்டு உதடுகள் மாதிரி இப்படி பிரிஞ்சிருக்கிறதுல, இந்த பக்கமும் பிளேடால் கிழிச்சு இந்த பக்கமும் பிளேடால் கிழித்தா நிஜமாங்க அந்த பெண் உறுப்பின் அந்த உதடுகளை பிளேடால் கிழிச்சிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு தச்சிருவாங்க. அதை ஏன் கிழிச்சிட்டு தைக்கணும் அப்படின்றீங்களா, கிழிச்சிட்டு தைச்சா தான் சதை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ என்னோடய இந்த ரெண்டு விரல்கள் இருக்குதுன்னு வச்சிங்களேன், இதை நான் சும்மா இப்படி ஒன்றியாக ஒட்டி வச்சுருந்தா ஒன்றாகாது, அதே இந்த பக்கமும் கிழிச்சு இந்த பக்கமும் கிழிச்சு ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு தச்சிட்டோன்னு வச்சிங்களேன், ரெண்டு சதையுமே ஒன்றா சேர்ந்துடும் வளர்ந்து, அது ஒரு 10 நாள் 15 நாளில் அந்த புண்ணு ஆறி சேர்ந்துடும் வச்சிங்களேன். இது மாதிரி அந்த பெண் உறுப்பின் வாயை வச்சு தச்சிருவாங்களாம். தச்சுட்டு கீழ் பகுதியில் லேசாக ஒரு சின்ன கேப் மட்டும் விட்டுருப்பாங்களாம், எதுக்கு, யூரின் போகிறதுக்கு, அந்த யூரின் வெளியே போகிறதுக்காக ஒரு சின்ன கேப் மட்டும் தான் வச்சுருப்பாங்களாம். அதன் பிறகு அந்த பெண் வயசுக்கு வந்துட்டா அப்படின்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, திருப்பி மீண்டும் ஒரு தடவை டார்ச்சர் மட்டும் இல்லை, இது 2வது தடவை டார்ச்சர் பாருங்கள், 2வது முறை தைத்த இடத்தை கிழித்து திருப்பி பிரித்து விடுவாங்களாம். கேட்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக இல்லை, இது பல காலமாக நடந்திருக்குங்க. இதில் வந்து ஒரு ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு பெண் வந்து, அவங்க வந்து ஒரு பிரபல மாடல் அவங்க, சரிங்களா, அவங்க அந்த பேரெலாம் நான் சொல்லலை, நீங்களே தேடுங்க, ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் ஆப்பிரிக்கன் ஃபீமேல் மாடல் அப்படின்னு போட்டு தேடுங்க, அவங்கள பற்றின விவரங்கள் வரும். அது அவங்க வந்து அதை வந்து அவ்வளோ தூரம் அதை பற்றி பேசியிருக்காங்க, என்னென்னா சிறு வயதில் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு அவங்க ஆப்பிரிக்க நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 40 மைலோ என்ன தப்பிச்சு ஓடி போய் வேறு ஒரு ஊருக்கு போய் அங்கேருந்து ஒருத்தங்களோட உதவியோட இங்கிலாண்டுக்கே போயிட்டாங்க. போய் அதுக்கப்புறம் அங்கே போ அந்த அங்கேருந்த ஒரு பெண்மணி தான் இதை கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மருத்துவ உதவியோட அந்த தைக்கப்பட்ட பகுதியை திரும்பி திறந்து விட்டு, அப்போ அவங்க அந்த பெண்மணி அந்த அவங்களோட அந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, முதன் முறையாக சிறுநீர் கழிப்பது இத்தனை அருமையான அனுபவம் என்று அப்போது தான் எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ பாருங்கள், அதை தச்சு சிறுநீர் கழிப்பதற்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால், அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பழக்கமாக இருந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே யாராவது, ஆமாம் சார், இந்த ஆப்பிரிக்காக்காரன் பூரா காட்டுவாசி பயலுங்க அப்படின்னு யாராவது வந்துடாதீங்க, இங்கே இருக்க நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சவங்கெல்லாம் கிடையாது நம்மெல்லாம், சரியா, நம்ம அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு நல்லவன் அப்படின்னா, வெள்ளைக்காரன் வர்ற வர பொண்டாட்டி சேர்த்து புருஷன் சேர்த்துட்டான்னா பொண்டாட்டி கையை காலெல்லாம் கட்டி தூக்கி உயிரோட நெருப்பில் போட்டுட்டு போடுறது மட்டும் இல்லை, பெரிய பெரிய மூங்கில் கட்டையை வச்சுக்கிட்டு நிற்கிறது, எதுக்கு, எந்திரிச்சு வந்தான்னா அடித்து திருப்பி உள்ளே படுக்க வைக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு நம்மெல்லாம் ரொம்ப நல்லவன், நம்ம வந்து அவங்களெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கெல்லாம் தகுதியே கிடையாதுன்னு வச்சுக்கிங்க. வெள்ளக்காரன் வந்ததுக்கப்புறம் தான் சரி, அப்போது அதுக்கே வந்து பாலகங்காதர திலகர்லாம் போராட்டம் பண்ணார், அவர் பண்ண போராட்டம் அந்த போராட்டம் தான், ஸோ விடுதலை போராட்டம் கிடையாது. நாங்கள் எங்கள் ஊர் பொண்ணுங்களை ஏறிப்போம், உனக்கு என்னடா அப்படின்னு இருந்தாங்க. இது எப்படி இருக்குன்னா, சில பேர் ரோட்டில் சண்டை நடந்துகிட்ருக்கோம், ஒரு பொம்பளை போய் ஒருத்தன் எவனா போட்டு அடிச்சிட்ருப்பான், ஏன்டா அடிக்கிற அப்படின்னு கேட்டால் சொல்லுவான்ல, ஏன் பொண்டாட்டி நான் அடிப்பேன் உனக்கு என்னடான்னு, நீ ஓம் பொண்டாட்டி நீ அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அது என்ன நீ வாங்கி வச்சு வளர்க்குற ஆடு மாடான்னு நீ போட்டு அடிக்கிறதுக்கு. இது மாதிரி பெண்கள் மீதான வன்முறைகள்
காலாகாலமாக எல்லா நாடுகள்லேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கு குறிப்பாக இந்த தினத்தை வச்சுருக்காங்க. அந்த தினத்தில் நம்ம என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இது இந்த அளவுக்கு கொடூரமாக கூட ஒரு மனிதனால் சிந்திக்க முடிஞ்சிருக்கு. புரியுதுங்களா? அவனுக்கு அந்த தோல் கிழிக்கப்பட்டு ஒன்றாக வைத்து தைத்தால் ஒன்றா ஒட்டிக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்க, அதை ஏதாவது நல்லதுக்கு பயன்படுத்தியிருக்கானா பாருங்கள். அந்த பெண்ணை வந்து திருமணம் ஆகும் வரை வேறு யார் கூடயும் உடலுறவில் ஈடுபட்டக்கூடாதுன்றதுக்காக அப்படி, அது எதுவும் யார் சின்ன குழந்தை இதெல்லாம் நடக்கிறது எத்தனை வயசில் நடத்திருக்காங்க? 5 வயசு 4 வயசு இந்த மாதிரி காலகட்டத்தில் கிழித்து தச்சிருக்காங்க. இந்த தச்சதெல்லாம் யார்? அவங்கவுங்க அம்மா தான், வேறு யாரோ எல்லாம் கிடையாது, அவங்கவுங்க அம்மா தான் இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க. அப்போது பெண்களை கொண்டே பெண்கள் மீது வன்முறையை திணிப்பது. அன்றைக்கி ஏதோ இஸ்லாமிய போர்கள் பற்றி பேசும்போது ஒருத்தர் வந்து உங்களுக்கு புர்காவை பற்றி தெரியல அப்படின்னு. புர்காவை பற்றி எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைங்க, எனக்கு இல்லை, யாருக்குமே தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, அது ஒரு புனிதமான விஷயம்னு அந்த பெண்களை நம்ப வச்சுருக்கீங்க. அதுதான் பிரச்சனை. எப்படி தாலின்றதை வந்து புனிதமானதுன்னு பெண்களையே இங்கே இந்துக்கள் நம்ப வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து புர்கா போட்டால் அது நல்லது, அதுதான் புனிதமானதுன்னு பெண்களை நம்ப வச்சுருக்கீங்க. இந்த பெண்ணை வந்து ஒரு அம்மா வந்து உட்காந்து கிழித்து தச்சுதுன்னா அது புனிதமான வேலைன்னு அது நம்பியிருக்கு. நம்ம போய் தானே செய்யுது? சும்மா இருக்கிற ஒரு அம்மா போய் தன்னோட பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யுமா? இதெல்லாம் வந்து என்னென்னா, அடிமை விலங்கை தாங்களே தங்கள் கழுத்தில் எடுத்து போட்டுக்கொள்வதற்கு பெண்களை பழக்கி வச்சுருக்குது இந்த சமுதாயம். அந்த சமுதாய சிந்தனை மாறினா தான் இதெல்லாம் மாறும். நாளை சந்திப்போமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.